அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாக்யா பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பானிபூரியால் புற்றுநோய் ஏற்படுமா படாதா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்டமேனிக்கு சாப்பிடதான் செய்வோம். ஆனா ஒண்ணு, இந்த FSSAI என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை மாத்திரம் இல்லை அப்படின்னா, நிச்சயமாக இன்னும் உணவுல பாத்தீங்கன்னா நிறைய கலப்படங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி உணவுல கலப்படம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த கண்டென்ட்டுக்குள்ள என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா FSSAI பத்தி பார்க்க போறோம். செகண்ட் வந்து என்னென்ன உணவுகள் வந்து இதுவரையில கலப்படத்தினால பாதிக்கப்பட்டு அதை வந்து தடையே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மூணாவது, என்னென்ன வேதிப்பொருட்களை வந்து அந்த உணவுகள்ல கலந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது, இந்த உணவு பாதுகாப்புத்துறை எந்தெந்த வேதிப்பொருட்களை வந்து தடை செஞ்சிருக்காங்க, உணவுல வந்து இந்த வேதிப்பொருட்களை கலக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தடை செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டோம், பார்த்துடலாம். ஓகேவா, இதுதான் இன்னைக்கான மெயின் கண்டென்ட்டு. இதை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே போலாமா. ஓகே, FSSAI என்று சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2008 செப்டம்பர் 5ஆம் தேதி தான் வந்து தொடங்கப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி தான் இதனுடைய தலைமையகம். நெக்ஸ்ட்டு, கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய உணவு எது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகிறனாலோ அல்லது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும், இந்த மே மாச லீவுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெல் சவுண்டு கேட்கும். அந்த பெல் சவுண்டு கேட்டோன்னே என்ன ஞாபகம் வரும், பஞ்சு மிட்டாய் தான் ஞாபகம் வரும். பஞ்சு மிட்டாய்காரன் வந்தானா போதும். அதாவது முன்னெல்லாம் எப்படின்னா, இந்த கையில் வாட்ச் மிட்டாய் மாதிரி கட்டி சாப்பிடுவோம், அடுத்து இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம், இப்படியெல்லாம் இருந்துச்சுல்ல. அதெல்லாம் வந்து உணவில் வந்து பெருசாக கலப்படம் இல்லாத ஒரு காலமாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாயில் நிறமிகள் அதில் கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரியான உணவாக அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சுருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தில் பஞ்சு மிட்டாய் மற்றும் கோபி மஞ்சூரியன் இரண்டு உணவுப் பொருட்களையுமே வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. குழந்தைகள் விரும்பி உட்கொள்ளும் பஞ்சு மிட்டாய் மற்றும் கோபி மஞ்சூரியன் ஆகிய உணவுப் பொருட்கள் வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாலையோரத்தில் விற்கப்படும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாலை உணவாக எது இருக்குது, பானிபூரி மற்றும் பேல்பூரி இருந்து வருகிறது. ஓகே, இந்த உணவு வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு ஆள் சாப்பிடணும் அப்படின்னா. இப்படி காஸ்ட் எஃபிஷியன்சியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதை வந்து நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஓகே, இது வந்து இந்த உணவுப் பொருளை வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் வந்து தடை செய்துள்ளது. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் வந்து ஒரு 22 மாதிரிகளை இந்த ஆணையம் வந்து சேகரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா 260 மாதிரிகளில் பார்த்தீங்கன்னா 41 மாதிரிகளில் செயற்கை வர்ணம் வந்து கலக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் கார்சினோஜெனிக் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் 18 மாதிரிகளில் மனிதர்கள் உட்கொள்வதற்கே தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வேதிப்பொருட்கள் கலந்ததுனால. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 மாதிரிகள் வந்து உணவு வந்து மனிதர்கள் உட்கொள்ளவே முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தந்த வேதிப்பொருட்கள் வந்து மனித உடலுக்கு தகும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேதிப்பொருட்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மனித உடலுக்கு தீமை விளைவிக்காத வேதிப்பொருளாக எதை சொல்கிறாங்கன்னா, பிரில்லியன்ட் ப்ளூ, சன்செட் எல்லோ மற்றும் டார்ட்ராய்சின் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் வந்து உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுது. ஆனால் அது வந்து அளவோடு சேர்க்கப்பட்டால் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாகச்சுனாலும் அது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் ஏற்கனவே வந்து ரோடமைன் பி என்கின்ற வேதிப்பொருள் வந்து தடை செய்துள்ளது. ரோடமைன் பி, RHODIMINE, ரோடமைன் பியை வந்து தடை செய்துள்ளாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாயிலையும் ஷவர்மாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடமைன் பி வந்து அதிகமாக கலக்கப்பட்டதுனால தடை செய்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்தோம், கோபி மஞ்சூரியன், பஞ்சு மிட்டாய், அதுக்கடுத்தது இப்போது ஷவர்மாவும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. ஓகே, ரோடமைன் பியோட பயன்பாடு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பட்டு புடவைக்கு சாயம் போடுறது, ஜன்னல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது, தோல் உற்பத்தியில் பயன்படுத்துறது, பருத்தி மற்றும் கம்பளி மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கு, பிளாஸ்டிக் தொழிற்சாலை இருக்குல்ல, ஸோ அந்த தொழிலகங்களுக்கு முக்கிய பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடமைன் பி தான் பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரோடமைன் பியை வந்து உணவுப் பொருளில் கலந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்கலாம் உடல் விளைவுகள் என்னென்ன ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. மனித உடல் உறுப்புகளான கண்ணுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கறதுனால அந்த ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றோம். அப்போ முதல் பாதிப்பு எதுக்கு ஏற்படுதுன்னா கண்ணுக்கு தான் ஏற்படுது. அதுக்கடுத்தது மூச்சு குழாயில் வந்து எரிச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி கடைகளில் வந்து முறையான சுகாதார வழிமுறைகளை வந்து பின்பற்றுவதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ மூலமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைகள் ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்றதை விட ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒண்ணுத்த வந்து நம்ம ரொம்ப அதிகமா இப்ப பார்க்க முடியுது. அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உணவு கடைகள் தான் வந்து எளிதாக அனைவரும் திறக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஓகேங்களா, ஒரு நடுத்தர குடும்பத்தினர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல தரக்கூடிய இதுவா இருக்கு, ஒரு உணவு கடையா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கையில இந்த உணவுக்கெல்லாம் ஒரு தரக்கட்டுப்பாட்டு விதிக்கிறாங்க அப்படின்னா அதில் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லைசன்ஸ் வாங்கலாம், இது எல்லாமே ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட சாலையோர கடைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முறையான வழிமுறைகள் வந்து பின்பற்றப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த பானிபூரி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் கையிலே தான் வந்து அவங்க கை கழுவுனாங்களா இல்லையா, ஹைஜீனிக்காக இருக்கா எதுவுமே தெரியாது, அப்படியே எடுத்து அந்த பானிபூரி கொடுப்பாங்க, நம்மளும் சாப்பிடுவோம். அதே போன்று பானிபூரிக்கான மசாலா மீது வந்து அந்த அதை கலந்து கொடுக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலிடிட்டி எக்ஸ்பிரி, இன்னைக்கு ஒரு நாள் தான், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் மீந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து நாளைக்கும் அதே தண்ணியில் கொடுக்கறதுனால நம்முடைய உடல் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தயாரிக்கும் போது பச்சை நிறத்துக்காக ஆப்பிள் கிரீன் எனப்படும் நிறமூட்டியை கலக்குகின்றனர். அதாவது கிரீனிஷாக அழகாக இருக்குது அந்த தண்ணி, புளிப்புல நம்மளுக்கு நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஆப்பிள் கிரீன் எனப்படும் நிறமூட்டியை வந்து அதில் கலக்கிறாங்க. ஸோ இந்த ரசாயனம் வந்து என்ன பண்ணும்னா புற்றுநோய்க்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கும், வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2011 ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து சில விதிமுறைகளை விதிக்குது. ஓகே, அதன்படி என்னென்ன செயற்கை நிறமூட்டும் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போன்சியா ஃபோரார், கார்மோசைன், எரித்ரோசின், டாட்ராசின், சன்செட் எல்லோ எஃப்சிஎஃப், அடுத்தது இண்டிகோ கார்மின், பிரில்லியன் ப்ளூ எஃப்சிஎஃப், அடுத்தது ஃபாஸ்ட் கிரீன், இதெல்லாம் வந்து கலக்கலாம். ஆனால் வந்து சம் மெஷர்மெண்ட் வரைக்கும் தான் அதில் இந்த வேதிப்பொருட்களை உணவுகளில் கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாமும் கூட அளவுக்கு அதிகமாக கலக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த பொருள் வேதிப்பொருட்களை வந்து சுத்தமாக பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோடமைன் பி, ஆரஞ்சு, ரோடமைன் பி, ஆரஞ்சு ஜி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரெட் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் வந்து உணவு கலப்பிலேயே வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெறுமனே இந்த உணவுப் பொருட்களை மட்டும்தான் தடை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கும் முன்னாடி இவங்க வந்து தடை செய்யப்பட்ட மசாலாக்கள் இருக்கு. ஆனால் அந்த மசாலாக்களை வந்து இவங்க ஆய்வுக்கு உட்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எம்டிஎச் மற்றும் எவரெஸ்ட் உள்ளிட்ட பிரபலமான மசாலாக்கள் இருக்குல்ல கம்பெனிகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருள்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அது வந்து உடலுக்கு பாதிக்கும் வகையில் எந்த வேதிப்பொருட்களையும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துள்ளது. ஓகே, நிறைய இது வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாக்களை ரத்து செஞ்சுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எத்திலைன் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வந்து மசாலாவில் கலக்கப்பட்டதனால் உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கான அதிகம் வாய்ப்பு உள்ளது. எங்கெங்கே வந்து அதிகமாக கலக்கிறாங்க, எந்தெந்த மாநிலத்தில் இந்த மசாலாக்கள் தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கேரளா, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உணவுக்கு பயன்படுத்தப்படும் மசாலாக்களுக்குல வந்து அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களும் அதிகமாக கலக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநிலங்களில் உள்ள மொத்தம் 111 மசாலா கடைகளின் உரிமத்தை வந்து உணவு பாதுகாப்புத்துறை ரத்து செய்துள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.